இதிலே அவதானியங்கள் உங்களுக்கான இந்த வினாவிலே இந்த திசையினூடாக பார்க்கின்ற அவதானிக்கின்ற போது இந்த விளிம்பு கோடுகள் தெளிவாக தோற்றமளிக்கப் போகின்றது. நான் இங்கு உங்களுக்கு அலாரமிட்டு காட்டுகின்றேன். இந்த விளிம்பு கோடு, இந்த விளிம்பு கோடு, இந்த கோடு தெளிவாக விளங்கும். அதே போன்று எவ்வளவு கோடுகளும் இந்த இவ்வளவு கோடுகளும் இந்த திசையிலிருந்து அவதானிக்கின்ற போது தெளிவாக விளங்கக்கூடிய கோடுகளாக காணப்படுகின்றன. ஆகவே இதனுடைய அளவுகளை நீங்கள் பார்ப்போமானால் 60 மில்லிமீட்டர் இங்கே 40 மில்லிமீட்டராக இருந்தால் இங்கு 10 மில்லிமீட்டராக இருக்கும், இங்கு 10 மில்லிமீட்டராக இருக்கும். அதே போன்று இதனுடைய உயரம் 20 மில்லிமீட்டராக இருக்கும், மீதமானவை இங்கே காணப்படுகின்றது. ஆகவே இதனை நான் வரைகின்ற போது மிக இலகுவாக வரைய முடியும். ஏற்கனவே நான் அடையாளமிடப்பட்டிருக்கின்ற இந்த 4 புள்ளிகளும் இவ்வாறு காணப்படுகிறது. இதிலே உங்களுக்கு ஆரம்பத்திலே உயரம் தரப்பட்டிருக்கின்றது 20 மில்லிமீட்டர். இந்த அடியிலிருந்து 20 மில்லிமீட்டர் தொடர்ச்சியாக நான் இதனை இந்த நீளத்தையும் வரைய முடியும். ஆனால் எவ்வளவு என்று தெரியாது. 60 மில்லிமீட்டராக மொத்தம் 60 மீட்டர் என்பதால் இங்கு 20 மில்லிமீட்டர், இங்கு 40 மில்லிமீட்டர் கோட்டை நான் ஒரு மொத்தமாக இந்த 2 விளிம்பு கோடுகளும் நேரான விளிம்பு கோடுகளாகவே தோற்றம் அளிக்கும். ஆகவே அதனை இங்கு நான் காட்டுகின்றேன். ஆகவே இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து 60 மில்லிமீட்டர் வரைக்கும் கோடு காணப்படும். மொத்தமாக 75 மில்லிமீட்டர் இருக்கின்றது. 60 மில்லிமீட்டர் வரைக்கும் கோடு காணப்படும். இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மேல் மட்டம் வரைக்கும் 75 மில்லிமீட்டர் வரைக்கும் கோடு காணப்படும். இதனை தாண்டி கோடு செல்லாது. இந்த முறையிலே இருக்கின்ற விசேடமான தன்மை என்னவென்றால் இந்த கோடுகளை எவ்வாறு அடையாளமிடப்பட்டு நான் இந்த வரைவை வரையும் போது ரூலரினால் நீங்கள் எந்த அளவீட்டையும் அளவெடுத்து வரைய வேண்டிய அவசியமில்லை. ரூலரை வைத்து 60 மில்லிமீட்டர் என்று அளந்து கோடு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எல்லைக்குள் முழுமையாக நேரடியாக இந்த 2 புள்ளிகளையும் தொடுத்து கோட்டை வரைந்து நீங்கள் மிக விரைவாக இந்த வரைவை ஆக்க முடியும். அதே போன்று கிடையாக இங்கு 10 மில்லிமீட்டர், இங்கும் 10 மில்லிமீட்டர். அதே போன்று உயரம் 20 மில்லிமீட்டரிலே கிடையான விளிம்பு கோடு காணப்படுகிறது. கிடையான விளிம்பு கோடு காணப்படுகிறது. அதனை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். இங்கே மொத்தம் 20 மில்லிமீட்டர். ஆக இது இந்த இதனுடைய உயரம் 10 மில்லிமீட்டராக இருக்கும். ஆகவே நான் 10 மில்லிமீட்டராக மீண்டும் இங்கிருந்து 10 மில்லிமீட்டர், இங்கிருந்து 10 மில்லிமீட்டர், அதே போன்று இந்த கிடையான கோட்டையும் வரைய வேண்டும். இப்போது அதனுடைய மேல் மட்டத்திலே இந்த முனையிலிருந்து 45 மில்லிமீட்டர் கோட்டை வரைய வேண்டும். இந்த முனையிலிருந்து 45 மில்லிமீட்டர் கோட்டை வரைய வேண்டும். இப்போது இங்கே வரையப்பட்டு முடிக்கப்பட்ட புள்ளியிலிருந்து இங்கே வரையப்பட்டு முடிக்கப்பட்ட புள்ளி இரண்டையும் இணைக்கும் போது இந்த சாய்வு பக்கத்தை பெற முடியும். இது மிகவும் இலகு வகைமக்கு இந்த பிரதேசத்துக்குள்ளேயே படம் அமைய பெற்று வருகின்றது. ஆகவே இந்த வெளி விளிம்புகள் வரைந்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது 2 வட்டங்கள் காணப்படுகின்றது. வட்டங்கள் இருக்குமாக இருந்தால், தெளிவாக விளங்குகின்ற வட்டமாக இருந்தால் 2 சமச்சீர் அச்சுகள், மைய அச்சுகள் நீங்கள் வரைய வேண்டும். இந்த வட்டப்பகுதி உண்மையிலேயே இந்த வட்டம் காணப்படுகிறது. ஆனால் முன்முக தோற்றத்திலே அந்த வட்டத்தை நேரடியாக அவதானிக்க முடியாது. ஆனால் அதனுடைய மறைந்த விளிம்பை இந்த இடத்திலே நீங்கள் இட்டு காட்ட வேண்டும். குறித்த இடத்திலே அதனுடைய விட்டத்தில் அமைகின்ற அந்த கோடுகளிலே மறைந்த விளிம்பை அமைத்து காட்ட வேண்டும். இதிலே இந்த வட்டத்தை அமைப்பதற்காக உங்களுக்கு தரப்பட்ட தரவு இந்த விளிம்பிலிருந்து 20 மில்லிமீட்டர் உயரம், இங்கிருந்து 30 மில்லிமீட்டர் நீளமாக காணப்படுகின்றது. ஆகவே அதனுடைய மையத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கிருந்து 20 மில்லிமீட்டர், இங்கிருந்து 30 மில்லிமீட்டராக அமைகின்ற போது இதனுடைய மையத்தை நீங்கள் அறிய முடியும். அந்த மையத்திலிருந்து நீங்கள் மைய அச்சு கோட்டை வரைய முடியும்.
மைய அச்சு கோட்டுக்கு ஹைவாரான கோடு உங்களுக்கு காணப்படும். இந்த வரிவை தாண்டி போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கோடு சின்ன கோடாக காணப்படும். இரண்டு மைய அச்சு வரைந்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வட்டத்தினுடைய விட்டம் 20 மில்லிமீட்டராக காணப்படுகின்றது. 20 மில்லிமீட்டராக விட்டம் காணப்படுகின்றது. ஆகவே கவராயத்தை எடுத்து 20 மில்லிமீட்டர் விட்டத்தை அமைத்து அல்லது 10 மில்லிமீட்டர் ஆரையை கொண்டு நீங்கள் இதனுடைய வட்டத்தை முழுமையாக வரைய வேண்டும். அதே போன்று இந்த துண்டிலே காணப்படுகின்ற இந்த வட்டத்தினுடைய துளையை நீங்கள் அதனுடைய மறைந்த விளிம்பு தோற்றமளிக்கும். ஆகவே மறைந்த விளிம்பு 10 மில்லி அந்த வட்டம் 10 மில்லிமீட்டர் விட்டமுடையது. ஆகவே இந்த சமச்சீர் அச்சிலிருந்து வலதுபுறம் 5 மில்லிமீட்டர் இடதுபுறம் 5 மில்லிமீட்டராக இதனை நீங்கள் காட்டிக்கொள்ள முடியும். இந்த சமச்சீர் அச்சிலிருந்து வலதுபுறம் 5 மில்லிமீட்டரால் ஒரு இடைவிட்ட கோடு இவ்வாறு நீங்கள் அதனுடைய மறைந்த விளிம்பை காட்டி இந்த முழுமையான வரைவை முடிக்க முடியும். ஆகவே இங்கே முன்முகத் தோற்றம் முழுமையாக வரையப்பட்டிருக்கின்றது. இதனுடைய அளவு குறித்தல் அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றோம். அளவு குறித்தலுக்காக முன் தோற்றத்திலே முன்முகத் தோற்றத்திலே எத்தனை அளவீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றதோ எத்தனை அளவீடுகள் விளங்குகின்றதோ அத்தனை அளவீடுகளும் இங்கு குறிக்கப்பட வேண்டும். ஆகவே முன் தோற்றத்திலே கவனியுங்கள். 40 மில்லிமீட்டர் கொண்டு 60 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அதே போன்று 55 மில்லிமீட்டர் அதே போன்று 20 மில்லிமீட்டர் அதே போன்று 30 மில்லிமீட்டர் இந்த 20 மில்லிமீட்டர் விட்டம் என்ற அளவுகள் உண்டு. 2, 3, 4, 5, 6, 7 அளவுகள் இங்கே நீங்கள் காட்ட வேண்டும். அதே போன்று இந்த 60 தோற்றத்தை நீங்கள் இந்த பக்க தோற்றத்தினுடாக காட்ட முடியும். ஆகவே இதனுடைய தோற்றமாக நீங்கள் தரப்பட்டிருக்கின்ற இந்த உயரத்தை நீங்கள் மொத்தமாக காட்ட முடியும். இந்த அம்புக்குறி நிரந்திட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு புள்ளியில் காணப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் திசை குறிக்க வேண்டும். 55 இது 20 மில்லிமீட்டராக அமையும். அதே போன்று இதை சொல்லுவார்கள் நீண்டு செல்லும் கோடு என்று. இந்த கோட்டிலே படக்கூடாது. நீண்டு செல்லும் கோடு இது 45 மில்லிமீட்டர். அதே போன்று வட்டத்தினுடைய விட்டம் காட்டப்படும். 45 வகையான கோடு நீங்கள் வரைய வேண்டும். வட்டத்தின் மையத்திலிருந்து 45 வகையான கோட்டை வரைந்து இவ்வாறு 20 என்று காட்ட முடியும். அதே போன்று இந்த மையம் இதிலிருந்து 20 மில்லிமீட்டர் தூரத்தில் அமைகின்றது என்பதை காட்ட முடியும். அதே போன்றும் இதனுடைய மொத்த நீளம் 60 மில்லிமீட்டரை நீங்கள் காட்ட முடியும். இதிலே இறுதியாக கீழே நீங்கள் பெயர் குறிப்பிட வேண்டும். ஃப்ரண்ட் எலிவேஷன் என்றவாறு எழுதி அதன் கீழே கோடிட்டு காட்ட வேண்டும். இவ்வாறு காட்டுவதன் மூலமாக உங்களுடைய மொத்தமான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதனுடைய முன்முக தோற்றமாக இருக்கின்றது. அதே போன்று பக்கத் தோற்றத்தை இங்கு நாம் பார்க்க போகின்றோம். பக்கத்தோற்றத்திலே இந்த மாதிரியான எல் ஷேப் ஒன்று காணப்படுகின்றது. மிகவும் இலகுவாக வரையக்கூடிய ஒன்று. கிடையாக 40 மில்லிமீட்டர் அதே போன்று நிலைக்குத்தாக 60 மில்லிமீட்டரிலே ஒரு விளிம்பு கோடு காணப்படுகிறது.
மீதமாக 75 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த கோடு காணப்படும். ஆகவே நாம் ஏற்கனவே எல்லைப்படுத்தப்பட்ட அளவீடுகள் இருக்கின்றன. எல்லைப்படுத்தப்பட்ட அளவீடுகள் இவ்வாறு காணப்படுகின்றன. 40 மில்லிமீட்டர் அகலமுடைய 75 மில்லிமீட்டர் உயரமுடைய எல்லைப்படுத்தப்பட்ட ஒரு செவ்வக வடிவமான ஒரு பெட்டி காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த கிடைநிலத்தை தாராளமாக மிக விரைவாக இந்த கோட்டை வரைய முடியும். அதே போன்று உயரமாக 60 மில்லிமீட்டர் வரைக்கும் நீங்கள் கோடு வரையலாம். 60 மில்லிமீட்டர் இங்கே உயரம் 20 மில்லிமீட்டராக கோடு வரைய முடியும். அதே போன்று அதனுடைய கிடையாக நீங்கள் இவ்வாறு அடையாளமிடப்பட்டு ஸ்பேசிங் மூலமாக வரைவதற்கு இதுதான் மிக இலகுவான வழியாக காணப்படுகின்றது. இங்கே 40 மில்லிமீட்டர் இதனுடைய தடிப்பம் 20 மில்லிமீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக இது 20 மில்லிமீட்டர் ஸ்பேஸ் இருக்கின்றது இங்கே. ஆகவே இந்த 40 மில்லிமீட்டரிலே 20 மில்லிமீட்டர் வரைக்கும் இங்கே உங்களுக்கு கோடு வருகின்றது. அதே போன்று உயரம் வரைக்கும் இந்த கோடு செல்கின்றது. இந்த இடத்திலே ஒரு விளிம்பு கோடு அமையும். இந்த இடத்திலே ஒரு விளிம்பு கோடு அமையும். காரணம் அதனுடைய சாய்ந்த பகுதியாக இருப்பதனால் சாய்ந்த விளிம்பு ஒன்றும் இதிலே அமையக்கூடியவாறு காணப்படும். ஆகவே இதனுடைய அளவீடுகளிலே 40 மில்லிமீட்டர் அதே போன்றும் இங்கே காட்டப்பட்டுள்ளது போன்றும் இந்த உயரம் இந்த ரெண்டு அளவீடுகளும் இங்கே மிக முக்கியமாக காட்ட வேண்டியிருக்கும். 40 மீட்டர் 60 மில்லிமீட்டர் காட்ட வேண்டியிருக்கும். ஆகவே இந்த அளவீடும் நீங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கும். ஆகவே இதனை நீங்கள் சைட் எலிவேஷன் அல்லது எண்ட் எலிவேஷன் என்று குறிப்பிட முடியும். ஆகவே இதன் மூலம் நீங்கள் சைட் எலிவேஷன் அல்லது எண்ட் எலிவேஷனுடைய படத்தை மிக முழுமையாக வரைந்து கொள்ள முடியும். அதே போன்று பிளான் ரீதியாக நாம் பார்க்க போகின்றது பிளான் வியூவாக இருக்கும். பக்கத்து அந்த கிடை தோற்றத்தை வரையும் போது மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் கருத வேண்டும். முன்முக தோற்றம் இருக்கின்ற திசையினூடாக இந்த முன்முக தோற்றம் இருக்கின்ற திசையினூடாக கிடை தோற்றத்தை அவதானிக்க வேண்டும். ஆகவே இந்த பகுதி நிலைக்குத்தாக மேலே காணப்படும். இந்த பகுதி நிலைக்குத்தாக மேலே காணப்படும். இவ்வாறு காணப்படும் இந்த பகுதி. அதே போன்று இந்த விளிம்புகள் காணப்படும். இங்கே அதை தொடர்ந்து விளிம்பு காணப்படும். இந்த விளிம்பிலே மறைந்த விளிம்புகளும் காணப்படுகின்றன. துளை ஒன்று காணப்படுகின்றது. அதே போன்று இதனுடைய மறைந்த விளிம்பு ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த பக்கமாக நீங்கள் வரைந்து விடாமல் இவ்வாறு வரைவது பிழையாகும். இவ்வாறு வரைவது பிழை. இந்த முறை மாத்திரமே இங்கு சரியாக கொள்ளப்படுகிறது. முன் தோற்றம் இருக்கின்ற பக்கத்தினூடாகவே நீங்கள் கிடைப்படத்தை அவதானிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான தோற்றம் கிடைக்கின்றது. அகலம் நீளம் வந்துட்டு ஃப்ரண்டினுடைய நீளமாக அமையும் 60 மில்லிமீட்டர். ஆகவே உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட இடம் காணப்படுகின்றது. இவ்வாறு வரையறுக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் கிடையாக அந்த கோட்டை தாராளமாக வரைய முடியும். அதே போன்று இந்த கோட்டையும் வரைய முடியும். இந்த கோட்டையும் வரைய முடியும். இந்த விதமான சிக்கலும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் தரப்பட்ட எல்லையினுடைய முழுமையான விளிம்பு கோடுகளை வரைய முடியும். காரணம் முழுமையான விளிம்புகளும் எங்களுக்கு தெளிவாக தோற்றமளிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே முழுமையான விளிம்புகளும் தெளிவாக தோற்றமளிக்கும். இங்கே காணப்படுகின்ற முழு விளிம்புகளும் தெளிவாக தோற்றமளிக்கும். அதில் 20 மில்லிமீட்டரினால் சிறிய பகுதி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு 20 மில்லிமீட்டரினால் சிறிய பகுதி காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து 45 மில்லிமீட்டரினால் இங்கு அதாவது கிடைமட்ட அதாவது ஒரு முகம் முறிவடைகின்றது, விளிம்பு வருகின்றது. ஆகவே இந்த விளிம்பை நீங்கள் இங்கு காட்ட வேண்டும். அந்த விளிம்பை இங்கு காட்ட வேண்டியிருக்கும். அதே போன்றும் இங்கே மறைந்த விளிம்பு ஒன்று காணப்படுகிறது. இங்கே மிக முக்கியமாக நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் இந்த அமைப்பிலே அமைப்பு கீழாக ஒரு மறைந்த விளிம்பு ஒன்று காணப்படுகிறது. இந்த ரெண்டு புறத்திலும் காணப்படுகிறது. அதனை நீங்கள் அந்த கிடைத்தோரத்திலே குறித்து காட்ட வேண்டும். ஆகவே இங்கிருந்து 10 மில்லிமீட்டரினால் நீங்கள் முழுமையாக இங்கு இந்த விடம் வரைக்கும் போகும் என்று சொல்ல முடியாது.
முழுமையான அகலம் வரைக்கும் நீங்கள் அந்த மறைந்த விளிம்பை வரைந்து காட்ட வேண்டும். ஆகவே இங்கிருந்து 10 மில்லிமீட்டர் தூரத்தினால் அந்த மறைந்த விளிம்பு வரையப்பட வேண்டும். அதே போன்று இங்கிருந்து 30 மில்லிமீட்டர் தூரத்தில் இங்க அவதானியுங்கள் இங்கிருந்து 30 மில்லிமீட்டர் தூரத்தில் இங்கிருந்து 30 மில்லிமீட்டர் தூரத்தில் இதனுடைய மையம் இருக்கின்றது மைய அச்சு காட்டப்பட வேண்டும் ஆகவே வட்டத்தினுடைய அச்சு காட்டப்பட வேண்டுமாக இருந்தால் மைய அச்சு காட்டப்பட வேண்டியிருக்கும் ஆகவே முன்னே படத்திலும் இந்த இடத்திலே மைய அச்சு காட்டப்படவில்லை ஆகவே மைய அச்சை நீங்கள் ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்க வேண்டும் மைய அச்சு காட்டப்பட வேண்டும் அதனை இங்கு அவதானிப்போம் இங்கு 30 மில்லிமீட்டருக்கால் மைய அச்சு கட்டாயம் காட்டப்பட வேண்டும் இந்த மைய அச்சு இவ்வாறு அமையப்பட வேண்டும் இந்த மைய அச்சுக்கு இரண்டு புறமும் மொத்தமாக அந்த வட்டத்தினுடைய விட்டம் 20 மில்லிமீட்டர் ஆகவே 10 மில்லிமீட்டரினால் நீங்கள் மறைந்த கோட்டால் காட்ட வேண்டும் ஆகவே இந்த பகுதிக்குள்ளே வந்திருக்கின்ற அந்த வட்ட வடிவமான துளை காட்டப்பட்டு விட்டது இப்போது இந்த பகுதியிலே ஒரு வட்ட அமைப்பு காணப்பட போகின்றது அதனை பார்ப்போம் இப்போது இந்த வட்டம் முழுமையாக தெரிகின்ற வட்டமாக இருக்கின்றது ஆகவே இரண்டு அச்சுகள் நீங்கள் காட்ட வேண்டும் ஆகவே இந்த முனையிலிருந்து 30 மில்லிமீட்டர் அதே போன்று இந்த இவ்வளவு நீளமும் 20 மில்லிமீட்டர் ஆக அமைவதனால் இந்த முனையிலிருந்து 10 மில்லிமீட்டர் அந்த அச்சு அமையப்பட வேண்டும் ஆகவே அந்த இரண்டு மைய அச்சுகளும் இங்கு காட்டப்பட வேண்டும் ஆகவே இந்த அச்சு நேராக செல்லக்கூடிய அச்சாக இருக்கும் அதே போன்று இங்கிருந்து 10 மில்லிமீட்டரினால் அந்த அச்சு காட்டப்பட வேண்டும் ஆகவே இங்கு 10 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு வட்டம் ஒன்று இதிலே காட்டப்படும் ஆகவே இதனுடைய அளவீடு குறிக்கப்படும் அதே போன்று ஏனைய அளவீடுகளும் கிடைத்தோற்றத்திலே தோன்றுகின்ற அனைத்து அளவீடுகளையும் இங்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும் 45 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அதே போன்று இந்த 10 மில்லிமீட்டர் தூரம் எவ்வளவு அளவுகளையும் நீங்கள் காட்ட வேண்டும் ஆகவே இதனுடைய பேராக நான் பிளான் என்று குறிப்பிட முடியும் திட்டமாக இருக்கும் ஆகவே இவ்வாறு வரைவதன் மூலமாக மிக இலகுவான முறையில் நீங்கள் வரைவுகளை ஆக்கிக்கொள்ள முடியும் ஆகவே மாணவர்களே நீங்கள் எந்திரவியல் வரைவதிலே சமவள முறையிலிருந்து நிமிர்கோண முறையிலான படத்தை வரையும் போது நிச்சயமாக இடைவெளியாக்கம் செய்யும் முறையினூடாக வரைவதன் மூலம் நேர முகாமைத்துவத்துடன் கூடிய வரைவை நீங்கள் வரைந்து கொள்ள இலகுவான முறையில் நீங்கள் வரைந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த முறையை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய பொறிமுறை வரைதலுக்கான வினாவை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என குறிப்பிடுகின்றேன் இதே போன்று அடுத்த வகுப்பிலே 20 பரிமாணத்திலிருந்து 30 பரிமாணத்துக்கு வரையக்கூடிய வினாக்கள் அதாவது ஓதோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனிலிருந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைவது என்பதை நாம் இலகுவான முறைகளை பார்க்க போகின்றோம் அதுக்கு பல முறைகள் காணப்படுகின்றன அந்த முறைகளினூடாக நாம் இலகுவாக வினாக்களை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை பார்க்க போகின்றோம் அடுத்த ஆன்லைன் வகுப்பிலே ஓதோகிராஃபிக் டு ஐசோமெட்ரிக் இலான வரைபுகளை நாம் இங்கு அவதானிக்கப் போகின்றோம் ஆகவே இது மிகவும் கடந்த வருடம் இறுதி பரீட்சைக்கு வந்த வினா இந்த முறையிலே தான் இருக்கின்றது ஆகவே இதனை இலகுவான முறையிலே அடுத்த கிளாஸில் நாம் பார்க்கின்றோம் இதுவரை நீங்கள்